இதில் வந்து லைட்டிங் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதோட இன்டென்சிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ ஃபோட்டோ லைட்டோட இன்டென்சிட்டி இதில் பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதோட இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரூமோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஒன்றுக்கு பண்ணால் போதும், ரெண்டுக்கும் சேம் ஃபோட்டோ லைட் அப்படிங்கிறதுனால ஒரு இதுக்கு நம்ம இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணாலும் ரெண்டு லைட்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் டைம் பண்ணதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணுறோம். இப்போ ரெண்டாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாகிடுச்சு, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைட்டில் மென்டல் ரேல ஷேப் விசிபிள் இருக்கிறது கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட். ஃபோட்டோ லைட்டில் ரைட். ஸோ அதோட ஃபோட்டோ லைட் போய்க்கலாம். ரைட். ஸோ இந்த ஃபோட்டோ லைட்டில் இன்னமும் இதோட இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 25 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 25 கொடுத்து ரெண்டர் பண்ணுவோம். ரெண்டராயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஓவராலாக வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட லைட்டிங்கோட கலர் வந்து நம்ம மாற்றுறக்காக என்ன பண்ணுறோம், கலர் மல்டிப்ளையர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ கலர் மல்டிப்ளையர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் பாடி அப்படின்னு சொல்லி ஒரு லென்ஸ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் லைட்டில் MIB பிளாக் பாடி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி, இப்போ வந்து நம்ம ப்ளூஇஷாக வேணும் அப்படின்னா நம்ம வேல்யூ கம்மி பண்ணால் ப்ளூஇஷ் வேல்யூவாக வரும். ஸோ 5500 கொடுத்துட்டு இப்போ ரெண்டர் பண்ணுறேன் கம்பாரிசன்ஸ்க்காக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதோட கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்திங்க அதில் எல்லோஇஷாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி இருந்ததுக்கு இதுக்கு ஒரு ரெட்டிஷாக சேஞ்ச் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இதோட வேல்யூ வந்து இன்னும் கம்மி பண்ணுறேன். 4000 சம்திங் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஒரு இடத்த மட்டும் ரெண்டர் பண்ணலாம். ரெண்டர் ரீஜன்ஸ் கொடுத்து ரெண்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எல்லோஇஷாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கலர் வந்து சேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுறக்கா ப்ளூஇஷாக சேஞ்ச் பண்ணோன்னா நான் இப்போ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இது இந்த ரீஜனை வந்து ரெண்டர் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், இப்போ ப்ளூஇஷாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதோட டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போது இதில் பற்றி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6500 வச்சுருக்கோம். ஸோ லைட்டாக ஒரு எல்லோஇஷான கலர் வேல்யூ இருக்கும், லைட் ப்ளூ கலர். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் நிறையா இருக்குது. இது நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெண்டர் செட்டிங்ஸில் போயிட்டு இன்டைரக்டில் ஃபைனல் கேதரிங் வந்து ஆன் பண்ணோம். ஸோ ஃபைனல் கேதரிங் ஆன் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக ஓவராலாக வந்து நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டர் பண்ணுறேன். ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் கேதரிங் பண்ணோன்னா அதோட ஷைனிங்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதில் வந்து நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து இதோட இன்டென்சிட்டி வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், போட்டோன் இன்டென்சிட்டி வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஓவர் ஷேடோ ஆகிறதுனால நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஸ்பாட் வந்து காமிக்குது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், 15 வச்சுட்டு இந்த ரீஜன் மட்டும் ரெண்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட்டிங் வர்றதோட அளவு வந்து கம்மியாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பாட் வந்து கம்மியாக தான் தெரியுது. ஓகே, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.